வெல்கம் டு சேனல் நாம இப்போ இந்த வீடியோல டென்த்து சோசியல் சயின்ஸ்ல குடிமியல் பகுதியில் தேர்ட் யூனிட் பார்க்க போறோம் இந்த யூனிட்டோட பேரு மாநில அரசு இந்த யூனிட்டோட பேரு மாநில அரசு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம பார்ட்டில் வந்து நிர்வாகத்துறை பத்தி பார்ப்போம் செகண்ட் பார்ட்டில் சட்டமன்றம் தேர்டு பார்ட்டில் நீதித்துறை வந்து பார்ப்போம் மாநில அரசு அப்படின்றப்ப இதுல மூன்று பிரிவுகளா இருக்கு நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறைன்னு நிர்வாகத்துறை ஃபர்ஸ்ட் பார்ட்டு சட்டமன்றம் செகண்ட் பார்ட்டு நீதித்துறை வந்து நம்ம வந்து தேர்டு பார்ட்ல வந்து பார்க்க போறோம் இப்போ நமக்கு இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மொத்தம் நம்ம இந்தியாவில் வந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு இவ் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா படி இருபத்தி எட்டு மாநிலங்கள் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்ல மாநில அரச பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் அப்படின்னு பாக்குறப்ப பகுதி ஆறுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பிரிவுகள் தான் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா மாநில அரச பத்தி சொல்லுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மூணே மூணு பாயிண்ட் தான் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு என்ன அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது மாநில அரசை பத்தி எந்த பகுதி எந்தெந்த சட்டப்பிரிவுகள் சொல்லுது அப்படின்றது மூணாவது நம்ம மாநில அரசு மூன்று பிரிவுகளாக இருக்குது அரசு எப்படி மூன்று பிரிவுகளாக இருந்ததோ அதே மாதிரி நம்மளோட மாநில அரசும் மூன்று பிரிவுகளாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் நிர்வாகத்துறை நிர்வாகத்துறைக்கு கீழே யார் யாரெல்லாம் வருது ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை இவங்களை பற்றி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்க போகிறோம் நிர்வாகத்துறையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஆளுநர் ஆளுநர் அப்படின்னு பார்க்குறப்ப இவர் தான் அரசமைப்போட தலைவர் மாநிலத்தோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லலாம் ஆளுநரை மாநிலத்தின் குடிமகன் முதல் குடிமகன் இப்ப எப்படி நம்ம இந்தியாவோட முதல் குடிமகன்னா குடியரசுத் தலைவரை சொல்றோமோ மாநிலத்து அளவுல பாக்குறப்ப அது முதல் குடிமகன் அப்படின்னா அது ஆளுநர் நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கியமான பாயிண்ட்ஸா சொல்றேன் வேணுங்கிறவங்க புக்லேயே இப்ப சைடில் எழுதி வச்சுக்கோங்க தனியா நோட்ஸ் எடுக்கிறவங்க தனியா நான் சொல்கிறக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க மாநிலத்தின் முதல் குடிமகன் அப்படின்னா அவர ஆளுநர் இவரோட தான் இவர் வந்து எப்படி இருப்பார்னா தலைவரா வந்து இருப்பாரு ஆளுநர் அப்படின்றவர் குடியரசுத் தலைவருக்கு முகவராக இருப்பாரு குடியரசுத் தலைவரின் முகவர் யார் அப்படின்னா அது வந்து ஆளுநர் மாநில நிர்வாகத்தோட அரசமைப்பு தலைவர் இவர் மாநிலத்தை வந்து என்ன செய்வார் அப்படின்னா பேரளவில் மட்டும்தான் நிர்வாகம் செய்யக்கூடியவர் பேரளவில் நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருப்பாரு இப்ப ஒரு ஆளுநர் இருக்காங்க அப்படின்னா அவர் ஒன்று அல்லது ரெண்டு மாநிலத்துக்கு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட பொறுப்பான ஒரு ஆளுநராக வந்து இருக்கிறதுக்கான உரிமைகள் வந்து ஆளுநருக்கு இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க இவங்க வந்து தெலுங்கானாவோட ஆளுநர் அதே மாதிரி புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநர் இந்த மாதிரி ஆளுநர் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சொந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்க முடியாது ஆனால் மற்ற மாநிலங்களில் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆளுநருக்கான அதிகாரங்களை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் மாநில ஆளுநருக்கான நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது நெக்ஸ்ட் ஆளுநர் நியமனம் வந்து பார்க்க போறோம் ஆளுநரை நியமனம் செய்யக்கூடியவர் குடியரசுத் தலைவர் இவங்களோட பதவி காலம் வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தான் பதவி காலமா அப்படின்னா அஞ்சு வருஷம்தான் பதவிக்காலம் ஒருவேளை குடியரசுத் தலைவரோட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பதவிக்காலம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த ஒரு ஆளுநருமே அவங்களோட சொந்த மாநிலத்துல நிய நியமிக்கப்பட மாட்டாங்க அதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநராகவும் நியமிச்சிருப்பாங்க அவங்க வந்து தமிழ்நாடு ஆனா வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி வந்து நியமிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இப்போ குடியரசு தலைவர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆளுநரை திடீர்னு ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து ஆளுநராக வந்து மாத்தி விடலாம் இந்த மாநிலத்துக்கு வேணா இந்த மாநிலத்துக்கு வந்து நீங்க ஆளுநரா இருங்க அப்படின்னு சொல்லி மாத்தி விடலாம் நெக்ஸ்ட் இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஆளுநர் என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பதவி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி பதவி விலகலுக்கான அந்த கடிதத்தை கொடுத்து அவங்க வந்து பதவி விலகலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் சேர்ப்புறாரு குடியரசுத் தலைவர்கிட்ட எனக்கு பதவி பிடிக்கல அப்படின்னா நம்ம போய் ராஜினாமா லெட்டர் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மாநிலத்தில் சட்டமன்றம் இருக்கு உயர் நீதிமன்றம் இருக்கு அதாவது ரெண்டு துறைகள் ரெண்டு பிரிவு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிர்வாகத்துறை பார்த்தோம் ரெண்டாவது சட்டமன்றம் மூன்றாவது வந்து நீதித்துறைன்னு பார்த்தோம் நீதித்துறை அப்படின்றப்ப அதுல ஹை அப்படின்னா என்னது உயர் நீதிமன்றம் மாநிலத்தோட சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ இவங்க ரெண்டு பேருமே ஆளுநரோட பதவி விலகல்ல பதவி நீக்கத்துல வந்து பங்கு பெற முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஆளுநர் அப்படின்றவங்க ஒருத்தர் ஒரு நபரை வந்து ஆளுநரா நியமிச்சுட்டாங்க இவங்க எத்தனை முறை வந்து ஆளுநர் பதவி வகிக்கணும் அப்படின்னா அவங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநரா நியமிக்கப்படலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவங்க ஆளுநரா நியமிக்கப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களை மாநில ஆளுநரா நியமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு மரபுகள் இருக்கு எத்தனை மரபுகள் ரெண்டு மரபுகள் என்னென்ன அப்படின்னா ஒரு மாநிலத்துல வந்து ஒருத்தவரை வந்து ஆளுநராக நியமிக்க போறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஆளுநரை வந்து நியமிக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன செய்வாங்க அப்படின்னா மாநில அரசுகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க மத்திய அரசு மாநில அரசு கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு ஆளுநரை வந்து நியமிப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் ஆளுநர் ஆவதற்கான அந்த தகுதிகள் நியமனம் எல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது சட்டப்பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா அதுதான் ஆளுநர் ஆகிறதுக்கான தகுதி நிபந்தனைகளை பத்தி சொல்லுது தகுதி மற்றும் நிபந்தனைகளை சொல்லக்கூடியது எது அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ஏழாவது சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது சட்டப்பிரிவு இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் தமிழ் இசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து ரெண்டு மாநிலத்துக்கு அதாவது ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் வந்து ஆளுநராகவும் துணைநிலை ஆளுநராகவும் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு சம்பளம் அப்படின்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு மாநிலங்கள்ல இருந்துமேவோ அந்த ஊதியத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா பகிர்ந்து வந்து கொடுப்பாங்க அதைத்தான் வந்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தெட்டு மூணு ஏ வந்து சொல்லுது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆளுநர்களுக்கான தகுதிகளில் தகுதி மற்றும் நிபந்தனையை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆளுநராக நியமிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் இவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் லாபம் தரக்கூடிய எந்த ஒரு ஒருவேளை உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஆளுநர் பதவி ஏற்றுக்கிறப்ப அந்த பதவி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஆளுநரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிவு நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் முதலமைச்சரோட தலைமையில் தான் என்ன இருக்கு அமைச்சரவை இருக்கு அந்த அமைச்சரவையோட ஆலோசனை வழிகாட்டுதல் வழிகாட்டுறது இந்த அடிப்படையில் தான் ஆளுநர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துறாரு இத பத்தி சொல்லக்கூடிய ஒரு தான் என்ன அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு இதுக்கடுத்து நம்ம ஆளுநரோட அதிகாரங்கள் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டப்பிரிவுகள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்றது நிர்வாகத்தில் அதாவது நிர்வாகத்தில் ஆளுநரோட அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடிய பிரிவு தான் நூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாவது நூத்தி ஐம்பத்தேழு நூத்தி ஐம்பத்தி அப்படின்றது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஆளுநருக்கான தகுதிகள் நிபந்தனைகளை பத்தி சொல்லுது இதுக்கிடையில் இங்கே ஒரு சட்டப்பிரிவு பார்த்தோம் அது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களாக ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த சம்பளம் அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையில எந்த மாநிலங்களை இருக்காங்களோ அந்த மாநிலங்களுக்கு இடையில பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்றத சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி எட்டு மூணு ஏ நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அமைச்சரவை குழு முதலமைச்சரை தலைவராக கொண்ட அந்த அமைச்சரவை குழு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் படிதான் குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை வந்து ஆளுநர் செயல்படுத்துறாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆளுநர்னா என்ன ஆளுநருக்கான நியமனங்கள் அதுக்கப்புறம் அவருக்கான தகுதிகள் என்ன அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆளுநருக்கான அதிகாரங்கள் வந்து பார்க்க போறோம் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு மொத்தமாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று நிர்வாக அதிகாரங்கள் ரெண்டாவது சட்டமன்ற அதிகாரங்கள் மூணாவது நிதி அதிகாரங்கள் நான்காவது வந்து நீதித்துறை அதிகாரங்கள் ஐந்தாவது விருப்புரிமை அதிகாரங்கள் ஆறாவது அவசரகால அதிகாரங்கள் ஏழாவது ஆளுநரின் சிறப்புரிமைகள் அப்படின்னு சொல்லி ஏழு அதிகாரங்களை பத்தி ஆளுநருக்கு கொடுத்துருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நிர்வாக அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா இப்ப நம்ம தமிழகத்துல முதலமைச்சர் இருக்காங்க அந்த முதலமைச்சரை நியமனம் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான் இப்ப எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனில் யார் வந்து அதிக ஓட்டுக்கள் பெரும்பான்மை பெறக்கூடிய அந்த கட்சியோட தலைவரை தான் முதலமைச்சரா ஆளுநர் வந்து நியமனம் வந்து செய்கிறாரு நெக்ஸ்ட் இப்போ முதலமைச்சரை நியமனம் பண்ணியாச்சு ரெண்டாவது யாரு அமைச்சர்கள் முதலமைச்சர் யார் யாரெல்லாம் பரிந்துரை பண்றாரோ இவங்க இவங்கெல்லாம் இருக்கட்டும் யார் யாரெல்லாம் சொல்றாரோ அவங்கள எல்லாரையுமே ஆளுநர் வந்து ரெண்டாவது அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் இப்ப டிஎன்பிஎஸ்சி இருக்கு அப்படின்னா அந்த தேர்வாணைய குழு தலைவர் அவங்களை இருக்கக்கூடிய உறுப்பினர்களை ஆளுநர் வந்து நியமனம் செய்யறாரு தேர்வாணையம் தேர்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் தேர்வாணையம் இன்னொன்னு தேர்தல் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணைய மாநிலத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல் அதிகாரி அவரோட காலம் அவரோட தன்மை எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ஆளுநர் அவர்கள் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆளுநர் அவர்கள் மாநில அளவில் பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல அதோட வேந்தராக வந்து செயல்படுவார் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை இவர் தான் நியமனம் செய்வார் நெக்ஸ்ட்டு இப்போ மாநிலத்தில் ஏதாவது ஒரு அவசர நிலை அப்படின்றப்ப மாநில அளவில் அவசர நிலையை வந்து பிரகடனம் பண்ணுவாங்க அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து வரும் குடியரசுத் தலைவர் ஆட்சினா குடியரசுத் தலைவரை நேராக வந்து ஆட்சி செய்ய மாட்டார் குடியரசுத் தலைவரோட பேரில் ஆளுநர் வந்து மாநிலத்தை வந்து ஆட்சி செய்வார் இது எல்லாமே நிர்வாக அதிகாரங்களுக்கு கீழே வருது நிர்வாக அதிகாரங்கள் ஈஸியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு முதலமைச்சரை நியமிக்கணும் ரெண்டாவது அமைச்சர்களை நியமிக்கணும் தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறம் வந்து தேர்வாணையம் அடுத்து பல்கலைக்கழகத்தோட வேந்தரா இவர் இருப்பாரு துணை வேந்தர்களை வந்து நியமிப்பாரு அதுக்கப்புறம் வந்து மாநில அளவில் அவசர நிலை பிரகடனம் பண்ண பண்ண படுறப்ப குடியரசுத் தலைவர்ல இவர் தான் வந்து குடியரசுத் தலைவரோட பேர்ல இவர் வந்து மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்வாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நிர்வாக அதிகாரங்களுக்கு கீழே வருது அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள் சட்டமன்றம் சட்டமன்றம் அப்படின்றது ரெண்டாவது பிரிவு அதுல என்னென்ன அதிகாரங்கள் இவருக்கு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு அந்த சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கு அல்லது வந்து அதை வந்து கலைக்கிறதுக்கு ஒருவேளை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் இல்லாட்டி களைச்சி விடணும் இல்லாட்டி ஒத்தி வைக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு இருக்கு இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு முதலமைச்சராக வந்து பதவி ஏத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சட்டசபை கூட்டம் வந்து நடக்கும் முதல் கூட்டத்தொடர் அந்த முதல் கூட்டத்தொடர்ல ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னா அது ஆளுநர் தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த கூட்டம் நடக்கிறப்ப அந்த ஒவ்வொரு வருடத்திற்கான முதல் கூட்டத்திலையும் ஆளுநர் வந்து பேசுவார் நெக்ஸ்ட் நிலுவையில் ஏதாவது மசோதாக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி இருக்கக்கூடிய செய்திகளை வந்து என்ன செய்வார் அப்படின்னா சட்டமன்ற அவைகளுக்கு வந்து இவர் வந்து செய்தி வந்து அனுப்புவார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டமன்ற அதிகாரங்கள் சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கு கலைக்கிறதுக்கு ஒத்தி வைக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர் தான் உரையாற்றுவார் ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர் தான் உரையாற்றுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நிலுவையில் ஏற்கனவே அந்த கட்சியில் முன்னாடி இருந்தவங்க இருப்பாங்கள்ல அவங்க ஏதாவது நிலுவையில் வந்து மசோதாக்களை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை பற்றின செய்திகளை இப்போ என்ன செய்வார் அப்படின்னா சட்டமன்ற அவைகளுக்கு வந்து இவர் வந்து செய்தியாக வந்து அனுப்புவார் நெக்ஸ்ட்டு இப்போ சபாநாயகர் துணை சபாநாயகர் இவங்களோட பதவி எல்லாமே காலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சபாநாயகரும் இல்ல துணை சபாநாயகரும் இல்ல அப்ப ஆளுநர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த சட்டமன்ற நடத்தணும் அதுக்கு வந்து என்ன செய்வார் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்களை யார வேணாலும் வர சொல்லி அதை தலைமையத்து நடத்த சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன இதை எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்குது லீடரும் வரல லீடர் லீடருக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்டும் வரல அப்போ டீச்சர் என்ன செய்வாங்க வேறு ஏதாவது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு நீ வந்து கிளாஸை பார்த்துக்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ஆளுநர் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் வராத பட்சத்தில் அல்லது அவங்களோட பதவி காலியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா வேறு ஏதாவது சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அதை வந்து தலைமை ஏற்று நடத்த சொல்லு நெக்ஸ்ட்டு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் இருந்து ஒருத்தரை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு ஆளுநர் வந்து ஒருத்தரை வந்து நியமிப்பார் அதே மாதிரி சட்ட மேலவை இருக்கு அப்படின்ற பட்சத்துல சட்ட மேலவைக்கு ஆறில் ஒரு பங்கு இடங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நபர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த நபர்கள் அப்படின்றவங்க கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் சமூக சேவை இதில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து சட்ட மேலவையின் ஆறில் ஒரு பங்கு இடங்களுக்கு அவங்களை வந்து நியமனம் செய்வார் யார் ஆளுநர் நெக்ஸ்ட்டு மாநில சட்டமன்றத்தில் ஏதாவது வந்து ஒரு ஒரு மசோதா வந்து இருக்குது அப்படின்னா அந்த மசோதா வந்து ஆளுநர்கிட்ட போகும் அதுகளை ஆளுநர் கையப்பமிட்டால் மட்டும்தான் சிக்னேச்சர் போட்டால் மட்டும்தான் சட்டமாகும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ கூட நீட்டுக்கு சம்மந்தமாக வந்து தமிழ்நாடு அரசுல இருந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஆளுநருக்கு வந்து அந்த மசோதா வந்து அனுப்புனாங்க ஆளுநர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா திரும்ப வந்து அனுப்பிட்டார் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மாநில சட்டமன்றத்துல ஏதாவது ஒரு மசோதாவை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போடணும் அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் சட்டமாகும் ஒருவேளை வந்து ஆளுநர் கையெழுத்து போடலாம் இல்லாட்டி வந்து ரிட்டன் வந்து இவங்ககிட்டே வந்து அனுப்பிறலாம் அப்படின்றத சொல்லிருக்கலாம் ஒருவேளை வந்து அவர் நிறுத்தி வைக்கலாம் அல்லது வந்து திரும்ப வந்து பரிசீலை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு கூட ஆளுநர் அவர்கள் வந்து திரும்பி வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி பதிமூணின் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றம் நடக்கல அப்ப ஆளுநர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அவசர சட்டத்தை வந்து பிறப்பிப்பாங்க அந்த அவசர சட்டத்தின் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றம் நடக்கும் அந்த ஆறு மாசத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எது சொல்றாங்க அந்த அவசர சட்டம் வந்து ஆறு மாசத்துக்குள்ள மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி இந்த அவசர சட்டத்தை எப்போ வேணாலும் ஆளுநர் வந்து திரும்ப வாங்கிக்கலாம் எப்போ மாநில சட்டமன்றம் நடைபெறலையோ அப்போ தான் இந்த அவசர சட்டத்தை ஆளுநர் வந்து பிறப்பிக்க முடியும் மாநில சட்டமன்றம் நடைபெறுது அப்படின்றப்ப இந்த அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்க முடியாது அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் மாநிலத்தின் வருஷம் வருஷம் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து வெளியிடுவாங்க அதே மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட அறிக்கையை வெளியிடுவாங்க அரசோட தணிக்கை குழு அறிக்கைகளை வந்து வெளியிடுவாங்க இது எல்லாத்தையுமே சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆளுநர் நிதிநிலை அறிக்கைன்னா நமக்கு தெரியும் அது வந்து ஆளுநர் அதே மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட அறிக்கை அரசின் தணிக்கை குழு இது எல்லா அறிக்கைகளையுமே சமர்ப்பிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அது வந்து ஆளுநர் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுதான் சட்டமன்ற அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரம் அப்படின்றப்ப சட்டமன்றத்தை கூட்டணும் கலைக்கலாம் ஒத்தி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுவார் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நிலுவையில் ஏதாவது மசோதாக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதை பத்தின செய்திகளை வந்து சட்டமன்ற அவைகளுக்கு வந்து இவர் வந்து சொல்லுவார் நெக்ஸ்ட் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு உறுப்பினரை கூப்பிட்டு தலைமை ஏற்று வழிநடத்த சொல்லுவார் நெக்ஸ்ட் ஆங்கிலோ இந்தியன் வகுப்புல இருந்து ஒருத்தரை வந்து நியமனம் பண்றாரு சட்ட மேலவைக்கு ஒரு பங்கு அளவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நியமனம் வந்து பண்ணுவார் நெக்ஸ்ட் ஒவ்வொரு மசோதா மே என்ன நடக்கும் அப்படின்னா ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டதா சட்டமாகும் அந்த மசோதாவுக்கு வந்து அவர் கண்டிப்பா கையெழுத்து போடணும்னு கிடையாது அவர் வந்து கையெழுத்து போடலாம் அல்லது வந்து திருப்பி அனுப்பலாம் அல்லது வந்து என்ன அப்படின்னா கொஞ்ச கொஞ்ச நாள் வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் இருநூத்தி பதிமூணு இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா மாநில சட்டமன்றம் நடைபெறாதப்ப அவசர சட்டத்தை வந்து ஆளுநர் வந்து பிறப்பிப்பார் இது ஒரு ஆறு மாசம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாது மாநில சட்டமன்றம் இயங்குது அப்படின்னா இந்த அவசர நிலை வந்து ஒர்க் ஆகாது நெக்ஸ்ட் மாநில அறிக்கைகள்ல மாநிலத்தில் ஒவ்வொரு வருஷமும் நிதிநிலை அறிக்கை தேர்வாணைய குழுவோட அந்த அறிக்கை நெக்ஸ்ட் தணிக்கை குழுவோட அறிக்கைன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க கூடியவர் ஆளுநர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆளுநருக்கான அதிகாரங்கள்ல நிதி அதிகாரங்கள் ஒவ்வொரு வருஷமும் வரவு செலவு திட்டத்தை தயார் செஞ்சு என்ன செய்வார் அப்படின்னா சட்டமன்றத்தில் வந்து அறிமுகம் செய்வாரு இதுக்கான கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் நிர்வாக அதிகாரம் பார்த்தோம் ரெண்டாவது சட்டமன்ற அதிகாரங்கள் பார்க்குறோம் மூணாவது வந்து நிதி அதிகாரம் நிதி அப்படின்னாலே பணம் சம்பந்தமா வரவு செலவு திட்டத்தை தயார் செய்யணும் இதுதான் இவரோட முக்கியமான வேலையே வேணும் அப்படின்னா இவர் வந்து துணை வரவு செலவு திட்டத்தை கூட இவர் வந்து அறிமுகம் செய்யலாம் நெக்ஸ்ட் சட்டமன்றத்துல பணம் சம்பந்தமா ஏதாவது மசோதா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஆளுநரோட ஆளுநரோட அனுமதி இல்லாம நம்ம வந்து அறிமுகப்படுத்த முடியாது ஆளுநரோட அனுமதி வந்து அதுக்கு வேணும் ஆளுநரோட அனுமதியோட தான் பண மசோதாவை சட்டமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியும் நெக்ஸ்ட்டு இப்போ அரசில் ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வந்துருச்சு ஒருவேளை புயல் வெள்ளம் இல்லை ரொம்ப மழை பெய்யுது அல்லது வந்து ஏதோ ஒரு பயங்கர தொற்று அப்படின்றப்ப ஆளுநர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவசர நிதியில இருந்தால் அவரால் தான் நிதியை வந்து ஒதுக்க முடியும் நெக்ஸ்ட்டு நிதி ஆணையத்தையுமே என்ன செய்வார் அப்படின்னா அமைக்கிறாரு ஐந்தாண்டுக்கு ஒரு தடவை நிதி ஆணையம் ஒன்றா அமைக்கிறாரு பஞ்சாயத்து நகராட்சி இதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் நிதி ஆணையத்தை வந்து யார் அமைக்கிறதோ ஆளுநர் வந்து அமைக்கிறாரு இதுதான் இவரோட நிதி நிர்வாகம் நிதி அப்படின்றப்ப பணம் சம்மதமாக வரவு செலவு திட்டம் துணை வரவு செலவு திட்டம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பண மசோதாவாக இருந்தால் இவரோட அனுமதி வேணும் நெக்ஸ்ட்டு வந்து அவசர நிதி அப்படின்றப்ப இவர் தான் வந்து எடுத்து தருவார் நிதி ஆணையம் வந்து அமைக்கிறாரு இந்த அஞ்சு பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் நீதித்துறை அதிகாரங்கள் நீதித்துறை அப்படின்னு பாக்குறப்ப ஜட்ஜு கோர்ட் இது சம்மந்தமாக வரக்கூடியதான் நீதித்துறை அதிகாரங்கள் தலைமை வழக்குறைஞர் நம்ம தமிழகத்திற்கான அல்லது மாநிலத்திற்கான அட்வொகேட் ஜெனரலில் வந்து நியமனம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா அது ஆளுநர் அவர்கள்தான் நெக்ஸ்ட் ஆளுநரை வந்து எப் ஆளுநர் அவர்கள் வந்து இந்த தலைமை வழக்கறிஞரை எப்படி வந்து நியமிப்பார் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தோட ஆலோசனை மூலமா மாவட்ட அவங்க மூலமா தான் என்ன செய்வார் அப்படின்னா மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்வாரு அதே மாதிரி அவங்களோட பதவி உயர்வு இருந்தாலுமே உயர் நீதிமன்றத்தோட ஆலோசனை பேர்ல தான் வந்து பதவி உயரும் செஞ்சு வைப்பார் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தலைமை வழக்குறைஞரை நம்ம மாநிலத்திற்கான தலைமை வழக்குறைஞரை நியமனம் செய்கிறாரு யார் ஆளுநர் ரெண்டாவது மாவட்ட நீதிபதிகள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஜட்ஜு இருக்காங்கல்ல அந்த ஜட்ஜை வந்து நியமனம் செய்யக்கூடியது யார் அப்படின்னா ஆளுநர் அவர்கள்தான் அதே மாதிரி அவங்களோட பதவி உயர்வை செஞ்சு வைக்கிறது யார் அப்படின்னா ஆளுநர் அவர் தான் ஆனால் அந்த ஒவ்வொரு மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்கிறப்பையும் உயர் நீதிமன்றத்தில் இவர் வந்து ஆலோசனை வந்து கேட்பார் நெக்ஸ்ட் ஆளுநர்கிட்ட ஆலோசனை வாங்கிதான் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ரெண்டு பேரையும் நியமனம் செய்யக்கூடியது யாரு குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றம் அப்படின்னு வரப்ப நம்ம ஆளுநர்னு போற்றக்கூடாது உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமனம் செய்யக்கூடியது குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வந்து ஆ ஆளுநர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க இது மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடியது ஆளுநர் அப்போ ஆளுநர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட வந்து என்ன செய்வார்னா ஆலோசனை வந்து கேட்பாரு நெக்ஸ்ட் குற்றவாளிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து மன்னிக்கலாம் அல்லது வந்து குற்றவாளிகளுக்கு வந்து இப்ப வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த தண்டனையை வந்து குறைக்கலாம் இது அல்லது வந்து அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கலாம் இந்த அதிகாரங்கள்லாம் ஆளுநருக்கு வந்து இருக்கு ஒருவேளை மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த குற்றவாளிகளுக்கு வந்து எதுவும் வந்து ஆளுநர் பண்ண முடியாது ஆனால் குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த அதிகாரம் இருக்குது மரண தண்டனையை கூட நிறுத்தி வைக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது ஆனால் ஆளுநருக்கு வந்து அந்த மரண தண்டனை சம்மந்தமாக வந்து அந்த குற்றவாளியை தவிர மற்றவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் வந்து தண்டனையை வந்து குறைக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் இந்த அதிகாரமெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் நீதித்துறை அதிகாரம் நீதி அப்படின்றப்ப வழக்குறைஞர் ஜட்ஜுகள் அதுக்கப்புறம் வந்து இந்த குற்றவாளி இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து எழுதிடணும் வழக்க ஜ அதே மாதிரி குற்றவாளி சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் விருப்புரிமை அதிகாரம் விருப்புரிமை அதிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப மசோதா வந்து வருது சட்டமன்றத்துல இருந்து ஏதாவது ஒரு மசோதா வருது அப்படின்றப்ப அந்த மசோதாவை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும் ஆளுநர் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கலாம் ஒரு சில சமயம் ஒரு சில மசோதாக்களை ரிட்டன் அனுப்பிடுவாரு ஒரு சில மசோதாக்களுக்கு சைன் வந்து போட்டுருவாரு இப்போ வந்து அவர் வந்து நிறு அனுப்பி வச்சுட்டாரு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னா திரும்ப சட்டமன்றக்காரவங்க என்ன செய்வாங்க திரும்ப வந்து அந்த மசோதாவை பரிசீலனை செஞ்சு திரும்ப வந்து அனுப்புவாங்க ஆளுநர் அப்ப சைன் போடாட்டினாலுமே அது வந்து சட்டமா வந்து மாறிடும் இதையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம் விருப்புரிமை இவரோட விருப்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பரிசீலனை பண்றது இதுக்கு மசோதாவுக்கு ரெண்டாவது எந்த கட்சியுமே வந்து அறுதி பெரும்பான்மை வாங்கலை அப்படின்ற பட்சத்துல ஆளுநர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்களை வாங்கினாலும் ஆட்சி அமைக்க கூப்பிடலாம் மூணாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுப்பாங்க அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து எடுக்க முடியலை நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறப்ப கூட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை அப்படின்னா அப்போ வந்து அந்த வந்து கலைக்கிறதுக்கான உரிமையும் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆளுநருக்கு வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க விருப்புரிமை அப்படின்றப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட பரிசீலனை கேட்கறது அறுதி பெரும்பான்மை பெறாதப்ப எந்த தலைவரை வேணாலும் ஆட்சி அமைக்க கூப்புறது மூணாவது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எடுக்கிறப்ப அதுல கூட வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை அப்படின்னா அதை அந்த அமைச்சரவையை கலைக்க கூட ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அவசர கால அதிகாரங்கள் அவசர கால அதிகாரங்கள் அப்படின்னு பாக்குறப்ப என்ன அப்படின்னா அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினாரு அதாவது ஒரு மாநில அரசு அரசியலமைப்புக்கு ஏற்ற மாதிரி செயல்படலை அப்படின்னு அவர் நினைக்கிறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த சட்டப்பிரிவுக்கு கீழே மாநில அரசை வந்து கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு என்ன செய்வார்னா பரிந்துரை வந்து செய்வார் மாநில அரசு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வார் உடனே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து வரும் குடியரசுத் தலைவரே நேராக வந்து ஆட்சி செய்ய மாட்டாரு அவரோட பிரதிநிதியா இருந்து ஆளுநர் வந்து மாநிலத்தை நிர்வாகம் செய்வார் இதுதான் அவசர கால அதிகாரம் மாநிலத்திற்கான அவசர கால அதிகாரம்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் அறுபத்தி ஒன்றில் ஒன்னு இதுதான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை வந்து சொல்லுது ஒன்று என்ன அப்படின்னா அவரோட பணி அதிகாரம் அவர் வந்து என்ன செய்யணும் என்ன செயல்படுத்தணும் அப்படின்றத ஏதாவது செஞ்சார் அப்படின்னா அதை வந்து நீதிமன்றத்திற்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது இவருக்கான ரொம்ப ஒரு சிறப்புரிமை நெக்ஸ்ட்டு ஆளுநர் வந்து பதவியில் இருக்கிறப்ப அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கோ அவரை கைது செய்யறதுக்கோ எந்த ஒரு நீதிமன்றமுமே வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அவரோட பணி அதிகாரம் எண்ணங்களை செயல்படுத்துறதை பற்றி எந்த ஒரு பதிலையுமே இவர் வந்து நீதிமன்றத்துக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இவர் பதவியில் இருக்கிறப்ப இவர் மேலே குற்றம் சுமத்தவோ அல்லது கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கிடையாது இதுதான் வந்து என்ன அப்படின்னா குடி ஆளுநரோட அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் நிதி அதிகாரங்கள் நீதித்துறை அதிகாரங்கள் விருப்புரிமை அதிகாரங்கள் அரவசரகால அதிகாரங்கள் ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்குது இதான் வந்து என்ன அப்படின்னா ஆளுநரை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஆளுநர் அப்படின்றப்ப எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குது அப்படின்றத நான் மொத்தமாக வந்து சொல்கிறேன் தனியாக கூட வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சட்டப்பிரிவு ஃபஸ்ட்டு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு இது எதை பற்றி சொல்லுது ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லுது ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒரு ஆளுநர் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள ஆளுநரா நியமிக்கப்படுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கான சம்பளம் அந்த படிகள் அப்படின்றது அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து பகிர்ந்தளிக்கப்படணும் இதுதான் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல மூணு ஏ சொல்லக்கூடியது

நெக்ஸ்ட் இரநூத்தி பதிமூணு என்ன அப்படின்னா இவர் வந்து மாநில சட்டமன்றம் நடைபெறலை அப்படின்றப்ப ஒரு அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம் அதை சொல்லக்கூடியதான் இரநூத்தி பதிமூணு நெக்ஸ்ட் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா மாநிலத்துல பிறப்பிக்கக்கூடிய அவசர கால சட்டம் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒண்ணு அப்படின்றது ஆளுநரோட சிறப்பான அந்த உரிமையை பற்றி சொல்லக்கூடியது சிறப்பு உரிமையை பற்றி சொல்லக்கூடியது முந்நூத்தி அறுபத்தி ஒன்றில் ஒன்று இது தான் வந்து ஆளுநரை பற்றி சட்டப்பிரிவுகள் நமக்கு வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எல்லா சட்டப்பிரிவுகளையும் படிக்கிறதுக்கு புக்கில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை மட்டும் நம்ம நோட் பண்ணி படித்தாலே போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா முதலமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி பார்த்தோம் ஆளுநரை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முதலமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப இவர் வந்து உண்மையான நிர்வாகம் செய்யக்கூடியவர் மாநிலத்தை உண்மையாவே நிர்வாகம் செய்யக்கூடியது முதலமைச்சர் தான் முதலமைச்சர் தான் அரசாங்கத்தோட தலைவர் அரசாங்கத்தோட தலைவர் முதலமைச்சர் முதலமைச்சரை நியமனம் செய்யக்கூடியது ஆளுநர் தான் இப்போ எலெக்ஷன் வந்து நடக்குது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ யாருக்கு வந்து பெரும்பான்மை ஆதரவு அறுதி பெரும்பான்மை பெறறாங்களோ தான் வந்து என்னதான் செய்வாங்க அப்படின்னா முதலமைச்சர் அந்த கட்சியோட தலைவர முதலமைச்சராக ஆளுநர் வந்து நியமனம் செய்வார் முதலமைச்சரோட பதவி காலமும் ஐந்து ஆண்டுகள் இப்போ முதலமைச்சருக்கான அதிகாரங்கள் பணிகள் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து மூன்று விதமா வந்து சொல்லிருக்காங்க இவரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளை என்னென்ன அப்படின்னா அமைச்சரவை தொடர்பானவை ஆளுநர் தொடர்பானவை சட்டமன்றம் தொடர்பானவை முதலமைச்சர் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சரவை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை அடுத்த ஆளுநர் அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அதுக்கப்புறம் சட்டமன்றம் அங்கதான் வந்து இவங்களோட கூட்டு கூட்டு இது எல்லாமே நடக்கும் அப்போ சட்டமன்றம் இது மூணுக்கு மேலேயுமே வந்து இவருக்கான அதிகாரங்களும் இருக்கு இவருக்கான பணிகளும் இருக்கு என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னு அமைச்சரவை தொடர்பானவை முதலமைச்சரோட பரிந்துரை அடிப்படையில் தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்போ நம்ம பாக்குறோம்ல வேளாண்மை துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி இந்த துறை அமைச்சர்களை நியமனம் செய்யக்கூடியது ஆளுநர் ஆனா அவங்கள பரிந்துரை பண்ணக்கூடியது யார் அப்படின்னா முதலமைச்சர் நெக்ஸ்ட் இந்தந்த அமைச்சருக்கு இந்தந்த துறை இவங்களுக்கு வந்து சுகாதாரத்துறை இவங்களுக்கு வந்து வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லி அந்த துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்யக்கூடியது முதலமைச்சர் நெக்ஸ்ட் இவர் வந்து இவரோட அமைச்சரவையை மாற்றி அமைப்பார் நெக்ஸ்ட் அமைச்சரவை கூட்டம் நடக்குது அப்படின்னா அதுல தலைமை ஏற்று இவர் தான் வந்து என்ன செய்வார்னா முடிவுகளை எடுப்பாரு இப்ப கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து ஒரு கூட்டம் போகிறாங்க அப்படின்னா எல்லார்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு டீச்சர் வந்து ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி தான் எதுவும் நெக்ஸ்ட் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது அவங்கள வழி நடத்துறது அவங்கள இயக்குறது இது எல்லாமே யாரோட வேலைன்னா முதலமைச்சரோட வேலை ஒரு டீச்சர் அவங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சர்களை நியமனம் செய்கிறது அமைச்சர்களுக்கான அமைச்சர்களை நியமனம் பண்றது ஆளுநர் ஆகும் அந்த நியமனத்துக்கு பரிந்துரை பண்றது முதலமைச்சர் ரெண்டாவது அவங்களுக்கான துறைகளை வந்து ஒதுக்கீடு பண்றது மூணாவது என்ன அப்படின்னா அந்த அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியே அதுக்கு தலைமையேற்று வழி நடத்துறது நெக்ஸ்ட் அமைச்சர்களை வந்து வழிநடத்துறது இயக்குறது எல்லாமே யார் அப்படின்னா முதலமைச்சர் இதுதான் அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்ன அப்படின்னா தொடர்பானவை ஆளுநர் தொடர்பானவை அப்படின்றப்ப நம்ம ஆளுநர் யார் யாரெல்லாம் நியமிப்பாங்கன்னு பார்த்தோம் மாநில அரசோட தலைமை வழக்குரைஞர் அதாவது அட்வொகேட் ஜெனரலை வந்து நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அட்வொகேட் ஜெனரலை யார் நியமிக்கிறது ஆளுநர் அதே மாதிரி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் அப்படின்னா ஆளுநர் நெக்ஸ்ட்டு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறது யாரு ஆளுநர் அதே மாதிரி திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறது யார் அப்படின்னா அது வந்து ஆளுநர் இந்த எல்லாத்துலேயுமே ஆளுநருக்கு ஆலோசனை தரக்கூடியது யார் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் வழக்குரைஞர் ரெண்டாவது தேர்தல் மூணாவது தேர்வாணையம் நிதிக்குழு திட்டக்குழு இந்த அஞ்சுக்குமே ஆளுநர் தான் வந்து நியமனம் செஞ்சு வைக்கிறாரு ஆனால் அதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியது யார் அப்படின்னா அது வந்து முதலமைச்சர் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு சட்டமன்றம் தொடர்பானவை சட்டமன்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆளுநர் வந்து என்ன பார்த்தோம் சட்டமன்றத்தில் இவர் வந்து சட்டமன்ற கூட்ட தொடர கூட்டலாம் அல்லது வந்து கலைக்கலாம் அல்லது ஒத்தி வைக்கலாம்னு பார்த்தோம் இது மூணுக்குமே ஆலோசனை யார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் தான் இதுக்கான ஆலோசனை பரிந்துரைகளை கொடுப்பாரு நெக்ஸ்ட்டு சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பார் இப்போ சட்டமன்ற கூட்டத்தோட நடக்குது அப்படின்னா இந்த இந்த மசோதாக்களை எல்லாம் அறிவிக்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர் அதே மாதிரி அரசோட கொள்கைகளை வந்து யார் வந்து சொல்றது அப்படின்னா முதலமைச்சர் அப்படின்றத சொல்றாங்க சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்துவார் அதே மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து கலைக்கிறோம் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா ஆளுநருக்கு வந்து பரிந்துரை செய்வாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்னென்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சரோட பணி மற்றும் அதிகாரம் சட்டமன்ற கூட்டத்தோட கூட்டுறது கலைக்கிறது ஒத்தி வைக்கிறது வந்து யாரு ஆளுநர் அவருக்கு வந்து பரிந்துரை ஆலோசனை சொல்றது முதலமைச்சர் தான் அதே மாதிரி அவங்க அரசு வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து நிறையா சொல்கிறாங்களே நாங்கள் அது செய்வோம் இது செய்வோன்னு அந்த கொள்கைகளை எல்லாத்தையுமே சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சொன்னோம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைகளை அறிவிக்கக்கூடியது முதலமைச்சர் அதே மாதிரி மசோதாக்களை அறிமுகப்படுத்தக்கூடியதும் யார் அப்படின்னா முதலமைச்சர் இதுதான் முதலமைச்சரோட என்ன சொல்றது நியமனம் அதிகாரங்கள் பணிகளை பத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமைச்சரவை பார்க்க போறோம் பார்த்தாச்சா முதலமைச்சருக்கு கீழே அமைச்சரவை 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 அப்படின்னு பார்க்குறப்ப எலெக்ஷன் நடக்குது சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் சட்டமன்ற உறுப்பினர்கள்ல தான் அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இப்போ சட்டமன்ற உறுப்பினராகவே ஒருத்தர் ஆகலை ஆனா அவரை கூட என்னவா செய்வாங்க அப்படின்னா அமைச்சரா வந்து ஏத்துக்குவாங்க அவரு அமைச்சரா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆறு மாசத்துக்குள்ள வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினரா வந்து ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து சொல்கிறேன் அந்த இடங்கள்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இதுக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தில் மம்தா பேனர்ஜி அவர்களோட ஆட்சி அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி எலெக்ஷன் நடந்துச்சு அப்போ சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினராக கூட மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து செலக்ட் ஆகலை ஆனால் வந்து அவங்க வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏத்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட அவங்க வந்து இதாகலை ஆனால் வந்து முதலமைச்சராக பதவி ஏத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப வந்து இடைத்தேர்தல் வைப்பாங்க அந்த இடைத்தேர்தலில் இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து என்ன ஆகணும்னா திரும்ப வந்து செலக்ட் ஆகணும் ஆறு மாசத்துக்குள்ள அவங்க வந்து திரும்ப வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு துறைகளில் இருப்பாங்கல்ல அந்த அமைச்சர் வந்து யாராவது ஒருத்தவங்க பதவி விலகிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த இதை வந்து கலைச்சிருவாங்க கலைச்சிட்டு திரும்ப வந்து இடைத்தேர்தல் வந்து நடத்துவாங்க அந்த மாதிரி இடைத்தேர்தல் நடத்துறப்ப தான் இவங்க வந்து போட்டிக்கிட்டு அதில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வின்னாக்கி அந்த ஆறு மாசத்துக்குள்ள அவங்களோட பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சாங்க நெக்ஸ்ட் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு பார்க்குறப்ப மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்யணும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல இவங்க நிரூபிக்க முடியலை அப்படின்னா அவங்க வந்து ராஜினாமா செஞ்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அமைச்சரமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அமைச்சர்கள் அமைச்சரவையை வந்து அதாவது ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது ஆளுநருக்கு அமைச்சரவை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஆலோசனை வந்து கொடுப்பாங்க அதை பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு நெக்ஸ்ட் முதலமைச்சரை தலைமையாக கொண்டு முதலமைச்சரை தலைவராக கொண்டு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி ஆலோசனை வழங்கணும் அதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று அமைச்சரவை மட்டும் அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு எக்ஸ்ட்ராவா முதலமைச்சர் வந்தாரா அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்று ஒன்று வந்து சேர்த்துக்கணும் நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று இது ரெண்டு வந்து நமக்கு வந்து ரெண்டு சட்டப்பிரிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அமைச்சர்களுக்கான மற்ற விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று அதுக்கடுத்து நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ இப்போ நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று எதை சொல்லுது அப்படின்னா முதலமைச்சரை வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார்ல அதை பற்றி சொல்லக்கூடியதான் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று நெக்ஸ்ட்டு நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ முதலமைச்சர் இருக்காரு அவருக்கு கீழே வந்து அமைச்சரவை குழு இருக்குது இவங்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதமாக இருக்கணும் இப்போ நம்ம தமிழகம் அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு மூணு நாலு இதில் பதினஞ்சு சதவீதம் தான் அமைச்சர்கள் வந்து இருக்கணும் பதினஞ்சு சதவீதம் அப்படின்றப்ப நம்ம அடிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு முப்பத்தி அஞ்சு அல்லது முப்பத்தி ஆறு இந்த எண்ணிக்கையில் வந்து வரும் அப்போ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் வரைக்கும் தான் அதாவது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று அப்படின்றது முதலமைச்சரை ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார்ல அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதம் பேர் தான் அமைச்சர்களாக இருக்கணும் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதம் அப்படின்னு நம்ம அடிச்சு போட்டோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வருது முப்பத்தி அஞ்சு அல்லது முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கணும் இப்போ நம்ம தமிழகத்தில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அமைச்சரவையோட அதிகாரம் பணிகளை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாநில அரசுக்குன்னு சொல்லி கொள்கைகளை உருவாக்கணும் அந்த கொள்கைகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை திறம்பட நடைமுறைப்படுத்தணும் இது வந்து அமைச்சரவையோட முக்கியமான அதிகாரம் பணி ரெண்டாவது சட்டமன்றத்துல வந்து ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மசோதாக்களுக்கு வந்து அமைச்சர்கள் வந்து ஆதரவு அளிக்கணும் நெக்ஸ்ட்டு வரி கொள்கையை முடிவு செய்கிறது துறை தலைவர்களை வந்து நியமனத்தில் வந்து முக்கியமான துறைகள் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகளில் தலைவர்களை வந்து நியமனம் செய்வாங்கள்ல அதில் வந்து இவங்களோட பங்களிப்பு இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது திட்ட அறிக்கையை உருவாக்குறது நெக்ஸ்ட்டு ஒரு மசோதா வந்து சாதாரண மசோதாவா அல்லது வந்து நிதி மசோதாவா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை வந்து அமைச்சரவை தான் உறுதி இறுதி வந்து செய்யணும் இது எல்லாமே அமைச்சரவையோட அதிகாரங்கள் பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதான் வந்து என்ன அப்படின்னா முதலமைச்சர் முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களோட அஹ் அதிகாரங்கள் பணிகளை பத்தி கொடுத்துருக்குது இப்ப நம்ம முதலமைச்சர்னா பார்த்தோம் முதலமைச்சர்னா என்ன பார்த்தோம் ஆளுநர் நியமிப்பாரு அரசாங்கத்தோட தலைவர் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மூணு அதிகாரங்கள் இருக்குது அமைச்சரவை சம்பந்தமானது ஆளுநர் சம்மந்தமானது சட்டமன்றம் சம்பந்தமானதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் அமைச்சரவை அப்படின்னு பார்க்குறப்ப அமைச்சர் அமைச்சரவைக்கு கீழே என்னென்னலாம் இருக்கும் ஆளுநர் வந்து எந்த மாதிரிலாம் நியமனம் செய்வார் அப்படின்னு பார்த்தோம் இதுல முக்கியமான நாலு சட்டப்பிரிவுகள் பார்த்தோம் முதலமைச்சர் அமைச்சரவை அப்படின்னு பார்க்குறப்ப நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணுல ஒன்று நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று அதுக்கடுத்து நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று ஏ அறுபத்தி மூணு அப்படின்றது அமைச்சர்கள் மட்டும் ஆளுநருக்கு ஆலோசனை சொல்றது அமைச்சரவை குழுவோட முதல்வரும் சேர்ந்து ஆலோசனை மற்றும் உதவி செய்கிறது யாருக்கு ஆளுநருக்கு நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று அப்படின்றது வந்து ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமனம் செய்கிறது அறுபத்தி நாலில் ஒன்று ஏ அப்படின்றது பதினைந்து சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து சதவீதம் தான் அமைச்சர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி அறுபத்தி நாலு ஒன்னு ஏ இதுதான் நாலு அதிகாரங்களாக நமக்கு முதலமைச்சர் அமைச்சரவை பிரிவில் வந்து நம்ம படிக்க வேண்டியது இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆளுநர் அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் அமைச்சரவை குழுவை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்குது அதாவது நிர்வாகத்துறை மாநில அரசோட நிர்வாகத்துறையில் இவங்க மூணு பேரை பற்றி வந்து பார்த்துருக்கோம் அடுத்த பாட்டில் வந்து சட்டமன்றம் அதுக்கடுத்த பாட்டில் நீதித்துறை வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ